Hello friends, welcome to Thamizhan and Nermai IAS Academy. இப்போ நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படினா இதுக்கு முன்னாடி பார்த்த முகலாயரினுடைய அதே வீடியோவோட கண்டினியூஸா தான் இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்க்க போறோம் சரியா இதுல நம்ம பார்க்க போறது கம்ப்ளீட்டா நிர்வாகம் சோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து முகலாயர்ல நம்ம வந்து நபர்களை எல்லாம் பார்த்தாச்சு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு இப்போ அந்த கால கட்டத்துல நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சரியா சோ அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க இவங்களுடைய கால கட்டத்துல போர்ச்சுகீசியர்கள் அப்படிங்கறவங்க உள்ள வந்திருக்காங்க இந்த கால கட்டத்துல நமக்கு உள்ள வந்து என்னென்ன கண்டென்ட்லாம் உள்ள வந்திருந்தேன்னு பாருங்க சிகப்பு மிளகாய் வந்து உள்ள வந்து இன்ட்ரோ பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இந்தியாக்குள்ள உருளைக்கிழங்கு அவங்க தான் இன்ட்ரோ பண்ணி கொடுத்தது தென் ஒட்டு மாம்பழத்தை அவங்க தான் இன்ட்ரோ பண்ணி கொடுத்துருந்தாங்க புகையிலை மக்காச்சோளம் இந்த அஞ்சு கண்டென்ட்டையும் இவங்களுடைய காலகட்டத்தை அதாவது முகலாயரினுடைய காலகட்டத்தில் இந்தியாவுக்கு உள்ளே வந்த இந்த போர்ச்சுகீசியர்கள் தான் நமக்கு உள்ளே வந்து அறிமுகப்படுத்தினாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த புகையிலை அது அப்போ அறிமுகப்படுத்தலைன்னா இப்போ இவ்வளோ பெரிய டேமேஜ் இருந்திருக்குமா அப்படிங்கிறதுலாம் நான் ஒரு டவுட்டு தான் ஆனால் அதுக்கடுத்து வேறு விஷயங்கள்லாம் போயிருக்கும் எனிவே பரவாயில்ல நம்ம கண்ட்ரோல் இருந்தால் கண்டிப்பான முறையில் இது எல்லாமே ஒழிக்க முடியும் அப்படிங்கிறதான் ஓகேவா சரி எனிவே இவங்களுடைய காலகட்டத்தில் உள்ள நமக்கு அறிமுகம் ஆயிருக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க யார் முகலாயருடைய காலகட்டத்தில் போர்ச்சுகீசியர்களால் இந்தியாவுக்குள்ளே அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த கண்டென்ட்டு தென் அறிவியல் ஸோ அறிவியலில் இவங்களுடைய காலகட்டத்தில் இந்த முகலாயருடைய காலகட்டத்தில் ரொம்ப சிறந்து விளங்கினாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈர்பான் ஹபீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் சொல்லுவாங்க மார்க்சிய வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் நமக்கு வந்து என்னென்ன கண்டென்ட் அப்படின்னா இவங்க இந்த முகல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பல நூல்கள் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு பொதுவாக முகல்ஸை பற்றி மட்டும் கிடையாது லைக் ப்ரீ ஹிஸ்ட்ரி பற்றி எழுதியிருப்பார் இண்டஸ் வேலை சிவிலைசேஷன் பற்றி எழுதியிருப்பார் வேதி கேஜ் பற்றி எழுதியிருப்பார் இந்த மௌரியர் பற்றி நமக்கு எழுதியிருப்பார் அது போக இந்தியன் எக்கனாமிக்ஸ் பற்றி நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் எழுதியிருப்பார் சரிங்களா ஸோ இந்த இண்டஸ் வேலை சிவிலைசேஷனுக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக இவர் எழுதப்பட்ட பல குறிப்புகள் ஸோ முகல்ஸ் எம்பையர் பற்றி நமக்கு வந்து எழுதியிருப்பார் 1995 நமக்கு வந்து இவரோட கண்டென்ட் எழுதினதாக சொல்லியிருப்பாங்க சாரி 1982 நினைக்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா முகல்ஸை பற்றி 1982 நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒன்றாகவும் நமக்கு வந்து அதே மாதிரி இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி ஓவராலாக எழுதினது வந்து 1995 அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து நல்லா தெரிவ தெரிஞ்சுக்கோங்க இவருக்கு அதே மாதிரி இந்த இர்பான் ஹபீப் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க இர்பான் ஹபீபுக்கு பத்மபூஷன் விருது எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா 2005 கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியமான கண்டென்ட் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான கண்டென்ட் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா எந்த வருஷம் 2005 நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இர்பான் ஹபீப் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஓகேவா அது போக நமக்கு இவருக்கு நிறையா அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அமெரிக்கா வந்து வரலாற்று சங்கம் வந்து இவருக்கு வந்து வால்டுமுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவார்டுமே நமக்கு கொடுத்துருப்பாங்க அது விக்கிபீடியாவோட கண்டென்ட் தான் நீங்கள் அடிஷனலாக வேணும் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே அப்படிப்பட்ட இந்த வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அறிவியலில் அங்கே வந்து பின்தங்கிய நிலையில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா இவங்க பயன்படுத்தின துப்பாக்கிக்கும் காமனாக மற்ற இடங்களில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளுக்குமே நமக்கு பல விஷயமான வேறுபாடுகள் அதாவது நம்ம வந்து அந்தளவுக்கு டெக்னாலஜிகளாக இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த டைப் தான் இங்கே நாங்கள் வந்து கொடுத்துருக்கேன் மேக்ஸ் மற்றும் பிளின்ட்லாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வேறுபாடுகள் கண்டிப்பான முறையில் இங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பார் அது போக பெர்னியர் பிரெஞ்சு சேர்ந்த மருத்துவறிஞர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருந்ததை விட யூரோப்பில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் தான் உலக அளவில் சிறந்த பல்கலைக்கழகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா ரொம்ப ஒரு முக்கியமான கண்டென்ட் யூரோப்பில் அறிவியலில் ரொம்ப சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யார் சொன்னால் அப்படின்னா பேர்னியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெஞ்சு மருத்துவர் நமக்கு வந்து சொல்லியிருப்பார் அது போக அபுல் வைசி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா கணித நூலை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு அதே மாதிரி இதிகாச நூலை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு அது போக இந்த அக்பர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க அக்பர் நாமா அப்படிங்கிறது யாரை பற்றின கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அக்பர் நாமா அப்படிங்கிறது யாரை பற்றின கண்டென்ட் நமக்கு முன்னவே நம்ம உங்களுக்கு நான் சொன்னதான் ஸோ ஐனி அக்பரி அப்படின்னா நம்ம வந்து பார்ப்போம்ல இது வந்து முகலாயரினுடைய ஆட்சியை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லப்பட்ட ஒன்று கண்டென்ட் தான் முகலாயரினுடைய ஆட்சியை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லப்பட்ட ஒரு நூலாகத்தான் இந்த நூல் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்பர் நாமா சொல்லுவாங்க அதோட வேர்ஷன் அப்படிங்கிறதான் நமக்கு வந்து
பார்த்தோன்னா ஐனி அக்பரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த வேர்ஷன் அப்படிங்கிறது தான், அதாவது வால்யூம் ஒன் வால்யூம் டூ அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணுவாங்கல்ல, அப்படிப்பட்ட அந்த கண்டென்ட் தான் அக்பர் நாமா, ஐனி அக்பரி அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எழுதின நபர் யார், அபுல் பைசல்னு சொல்லுவாங்க, அபுல் பாசில், அபில் பாஷ, அபுல் ஃபாசில் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன உச்சரிப்புகளில் சின்ன சின்ன மாறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும், சரிங்களா. தென் அது போக இவங்களுடைய காலகட்டம், பாபர் கிரியேட் பண்ணப்பட்ட ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாரசீக நீர் இயக்க நீர் இறைக்கக்கூடிய சக்கரம். ஸோ அந்த தண்ணி வந்து நமக்கு உள்ள ஒரு தொட்டியிலிருந்து வெளியில் இறைச்சி கொடுக்கறதுக்காக, அல்லது நமக்கு ஆற்றுல போகும்போது இறைச்சி ஒரு சக்கரம் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறது, கிணத்துலேருந்து இறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கான நீர் இறைக்கக்கூடிய சக்கரங்களை வந்து யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பாபர் தான் உருவாக்கியிருக்கிறதா சொல்லுவாங்க. தென் வெடி உப்பு, ஸோ அந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த பாறை உடைக்கிறதுக்கு அது. தென் கப்பலின் ஓட்டக அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு படகை மென்ஷன் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இது யார் ரெடி பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா அக்பர் அப்படிங்கிறத நமக்கு வந்து மென்ஷன், அக்பர் அப்படிங்கிறத நமக்கு வந்து கண்டறிஞ்சதாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வெடி உப்பு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம், கப்பலின் ஓட்டகம் கூட ஜஸ்ட் ஒரு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. வெடி உப்பு அப்படிங்கிறது யார் நமக்கு வந்து ரெடி பண்ணியிருப்பா அப்படின்னு பார்க்குறப்போ அக்பர் அப்படிங்கிறத நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் தான் நமக்கு வந்து கண்டுபிடிச்சவர் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க, அல்லது இந்தியாவில் அறிமுகம் செய்த நபர் அப்படிங்கிறதையும் அப்புறம் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வெடி உப்பு, தென் கப்பலின் ஓட்டகம், ஒரு கப்பலை இன்னொரு கப்பல் மீது வச்சு கட்டக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா, அந்த ஒரு படகு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை மென்ஷன் பண்ணுவோம். ஒரு சின்ன கப்பலை கட்ட போகிறாங்கன்னா ஒரு பெரிய கப்பலில் வச்சு கட்டி அது ஈஸியாக தண்ணிக்குள்ளே இறக்குறது, அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை அக்பர் அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த முகலாயனுடைய காலகட்டத்தில் யார் யாருக்கு எல்லாமே நமக்கு வந்து ஜமீன்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. யார் யாருக்குன்னா ராஜ்புத் அப்படின்னு சொல்கிறாங்க, ராஜ்புத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, தென் உயர்சாதி இந்து நபர்களுக்கு கொடுக்குறாங்க, துருக்கி இனம், ஈரான், தென் ஆப்கானிலிருந்து வந்த நபர்களுக்காகவும், தென் மராத்திய வம்சத்தை சேர்ந்த சில நபர்களுக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஜமீன்தார்னு சொல்லக்கூடிய முறை வந்து அவங்களுக்கு இந்த பதவிகளை நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அபுல் பாசல் எழுதின ஐனி அக்பரி நூலில் இதை பற்றின விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஐனி அக்பரி நூலில் இதை பற்றி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா. தென் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இந்த கண்டென்ட் போதும். தென் அது போக இவங்களுடைய நிர்வாக முறையில் முக்காடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. முக்காடம் அப்படிங்கிற வார்த்தை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா பஞ்சாயத்து நபர்களுக்கு உண்டான ஒரு வார்த்தையாக யூஸ் பண்ணுறாங்க. பஞ்ச அப்படின்னா பஞ்சாயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க, அதனுடைய தலைவராக முக்காடத்தை சொல்கிறாங்க. கிராமத்தையும் நகரத்தையும் இணைக்கக்கூடிய வகையிலையும் நமக்கு வந்து பல விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஊதியம், கவர்மெண்ட்டில் அந்த சேலரி வாங்கக்கூடிய நபர்கள் மாதாத் இ மாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதாத் இ மாஷ் இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது, ஊதியம் மாதம் மாதம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதம் மாதம் ஊதியம் வாங்கி மாஸ் காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அப்படி ஊதியம் சேலரி வாங்கக்கூடிய நபர்களுக்கு உண்டான பேர் மாதாத் இ மாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடை வேறுபாடும் கண்டிப்பான முறையில் இவங்களுடைய காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சாதாரண மக்களுக்கும் ஒரு பணக்கார மக்களுக்கும் மன்னருக்கும் இடையில் பல விதமான உடை மாறுபாடுகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் அது போக மகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அது என்ன மகர் அப்படின்னு பார்த்தோன்னா வரதட்சணையை மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அதாவது முஸ்லீம் பெண்ணுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணக்கூடிய ஆண் கொடுக்கக்கூடிய வரதட்சணை அப்படிங்கிறதா மகர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணுக்கு ஆண் கொடுக்கக்கூடிய பணம் தான் இங்கே வந்து மகர் அப்படின்னு வரதட்சணையை மென்ஷன் பண்ணுறாங்க. தென் வரி நமக்கு வந்து பார்த்தோன்னா மூணில் ஒரு பங்கு கொடுக்கணும், விளைச்சலில் மூணில் ஒரு பங்கு, அது பணமாக தான் வாங்கியிருக்காங்க. அது பொதுவாக அதிகமாக நில வரியை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வேளாண்மையில் 1/3 அது வந்து பணமாக வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு அதிகமான மகசூல் கிடச்சது எங்கேருந்து, சாரி மகசூல் அப்படின்னா வரியோட அளவு வந்து எங்கேருந்து அதிகமாக கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நிலவரியிலிருந்து தான் அதிகமாக கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு அட்டவணையை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, தஸ்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்டவணை. அது என்ன அப்படின்னா இந்த நிலத்து நபர் இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும், இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இவங்களுடைய வணிக அவுரிங்கிறது இவங்களுடைய வணிக பெயராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அது போக கர்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ், அது பிளேஸ் சொல்ல மாட்டாங்க, பொதுவாக ஒரு தொழிற்சாலையுடைய பேர் அப்படிங்கிறது கூட சொல்லலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லக்கூடியதுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அது என்னென்னா அரண்மனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி அரண்மனைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க, சரியா. என்ன அப்படின்னா கர்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் தான் அரண்மனைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் மேனுஃபேக்சரிங் பண்ணி அரண்மனைக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து இவங்களுடைய கண்டென்ட்டில் உள்ளிருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. தென் அது போக பஞ்சாரா அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க.
பஞ்சாரா அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாரா அப்படின்னா என்ன அப்படின்னா, வணிகம் செய்கிறதுல ஒரு இடத்துல இல்லாமல் வேறு வேறு இடத்துக்கு போய் வணிகம் செய்யக்கூடிய நபர்களுக்கு பேர் பஞ்சாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வங்கப்பகுதியிலிருந்து ஏற்றுமதி ஆகப்பட்டிருக்கு பல பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் வணிகத்தில் ஈடுபட்ட நபர்களை வந்து அவங்களுடைய பேர் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குறிப்பிட்ட பேர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரியும், ராஜஸ்தான் மார்வாரி, ராஜஸ்தானோட அங்கே உருவான அந்த வணிகர்களுக்கு பேர் வந்து மார்வாரி அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் உருவான வணிகர் வந்து செட்டியார் அப்படின்னு சொல்கிறாங்க. மலபார் பகுதியில் வந்து முஸ்லீம், மலபார் முஸ்லீம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குஜராத் வந்து போரா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது, ராஜஸ்தான் மார்வாரிங்கிறது நமக்கு தெரியும், ராஜஸ்தான் மார்வாரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மலபார் கேரள பகுதி முஸ்லீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் நமக்கு வந்து காமனாக இருக்கக்கூடிய கண்ட்டு தான். தென் குஜராத் அப்படிங்கிறது போரான்னு கொடுத்துருக்காங்க. குஜராத் யார் வந்தால் அப்படின்னா போரா, போடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சென்னை செட்டியார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய கண்டென்ட் தான், ஒரு மறக்கக்கூடிய கண்டென்ட்லாம் கிடையாது, கரெக்டு தானே. தென் அதுக்கடுத்து இவங்களுடைய காலகட்டத்தில் சமயங்கள் என்ன அளவுக்கு இருந்திருக்கு, சமயங்களில் என்னென்ன மாறுபாடுகள் இருந்திருக்கு, அதை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் தானே. எஸ், இவங்க பொதுவாக இந்த மன்னர்கள் எல்லாமே என்ன பிரிவினை சார்ந்த நபர்கள் அப்படின்னா, தீவிர சன்னி இன முஸ்லீம் பிரிவை சார்ந்த நபர்களாக இந்த முகலாயர்கள் எல்லாமே இருந்திருக்காங்க. இந்த முஸ்லீமில் நம்ம வந்து ரெண்டு முக்கியமான கேட்டகரி நம்ம பார்ப்போம். ஒன்று என்ன அப்படின்னா சன்னி இன பிரிவுகள் அப்படின்னு ஒன்று பார்ப்போம், இன்னொன்று வந்து ஷியா இன முஸ்லீம் பிரிவினர் அப்படின்னு ஒன்று நம்ம இன்னொன்று பார்ப்போம். சரிங்களா, இந்த ரெண்டு பேரும் நமக்கு வந்து பல மாறுபாடுகள் இருக்கும். பொதுவாக மன்னர்கள் எல்லாமே இந்த சன்னி இன பிரிவுகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய படை தளபதியோ மற்ற நபர்களோ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஷியா இன முஸ்லீம் பிரிவுகளாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம், கரெக்டு தானே. ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி. ஏன் இந்த ஆப்ஷன்ஸ் இந்த கேட்டகரி அடிப்படையில் தான் நமக்கு பாபருக்கு நமக்கு வந்து பல பிரச்சனைகளாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்துருந்தோம், கரெக்டு தானே. ஸோ அந்த சமர்கண்ட் பகுதி ஆட்சி புரிகிறதுக்கு பல ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்தது இந்த முஸ்லீம் பிரிவினால அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும். தென் அது போக தீன் இலாகி அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய மதத்தையும் நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க, நம்ம அக்பரில் நம்ம வந்து பார்த்துருப்போம், சரிங்களா. ஸோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். தென் 16 மற்றும் 17 நூற்றாண்டு இவங்களுடைய காலகட்டத்தை நமக்கு பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா வைணவ நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய காலகட்டத்தை பொதுவாக என்ன சொல்கிறாங்க, வைணவ நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கேட்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான் 16 மற்றும் 17 நூற்றாண்டு வந்து வைணவ நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. தென் அது போக பக்தி இயக்கத்தில் நமக்கு வந்து பல விஷயங்கள் நமக்கு உள்ளே வந்திருந்தது. ஸோ சில முக்கியமான நபர்கள் எல்லாமே இருக்காங்க, அதில் ஒரு நபர் வந்து துளசிதாசரை மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, துளசிதாசர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராம் சரித் மனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ராம் சரித் மனஸ் எனும் நூலை எழுதிய நபர் யார் அப்படின்னு கேட்பாங்க, துளசிதாசர். தென் அதுக்கடுத்து கிருஷ்ணனை வழிபடக்கூடிய முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது, வல்லபாச்சாரி மற்றும் விட்டல்நாத். வல்லபாச்சாரி மற்றும் விட்டல்நாத் வந்து கிருஷ்ணனை வழிபடக்கூடிய முறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தென் சூர்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் எழுதின நூல் வந்து சூர் சராவளி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நூல், சூர் சராவளி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாகித்ய லகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலையும் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சாகித்ய லகாரி அல்லது லகௌரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன நூல், சாகித்ய லகௌரி, லகௌரி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது லகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நூல் இவருடைய கண்டென்ட், அது யார், சூர்தாஸோட கண்டென்ட். தென் அதுக்கடுத்து வியாசராயர் வந்து தசருதா இயக்கத்தை கிரியேட் பண்ணியிருப்பார், அது எதுக்காக அப்படின்னா ஒடுக்கப்பட்டோர் மக்களினுடைய நலனை காக்கணும் அப்படின்றதுக்காக. அது எங்கே, கர்நாடகாவில் ஒடுக்கப்பட்ட நபர்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக நமக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள வந்து மேலே கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக தசருதா அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கத்தை உருவாக்கியிருப்பாங்க. யார், வியாசராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் உருவாக்கியிருப்பாங்க. தென் வட இந்தியாவில் கபீர், அதை கபீர் அப்படிங்கிறவர் நெசவாளர் சார்ந்த ஒரு நபராக சொல்லியிருப்பாங்க. ஒரு கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சத்னாமியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய நபர்களை. ஓகேவா, ஸோ இவர் எதுக்காக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கடவுள் கோட்பாடு அறிமுகப்படுத்தினது யாருன்னா கபீர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன குடும்பத்தை சார்ந்த நபர்னா நெசவாளர் குடும்பத்தை சார்ந்த நபர், அது என்ன பேரை சொல்லுவாங்கன்னா சத்தனாமியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கடுத்து ரவிதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நமக்கு வந்து பார்த்தோன்னா, இவரும் பக்தி இயக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான். தோல் பதனிடுதல் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபராக இவரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் சைன் அப்படின்னா சிகை அலங்கார கலைஞர்களை மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் ஒவ்வொரு நபர்களும் என்ன முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. அதை மறுபடியும் நான் என்னென்னு அப்படின்னு சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன், சரியா.
ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, துளசிதாசர். துளசிதாசர் என்ன பண்ணியிருக்காரு, ராம் சரித் மனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதியிருக்கார். ராம் சரித் மனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நூலை எழுதியிருக்காரு. இது என்ன ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே துளசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. துளசிதாசர் தான் சொல்லுவாங்க, ஓகேவா. துளசி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. துளசி என்ன பண்ணுது, நம்மளுடைய சரித்திரத்தையே மாற்றும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. நம்மளுடைய சரித்திரத்தை ராம்ங்கிறத நாம் அப்படின்னு வச்சுக்கோங்க, மானஸ் அப்படிங்கிறத மாற்றும் அந்த எம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. துளசிதாசர் ராம் சரித் மனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் நமக்கு ஞாபகம் வரணும், சரியா. கிருஷ்ணன் வழிபாடு வந்து வல்லபாச்சாரியும் விட்டல் நாத்தம், அது அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணனுடைய வழிபாடு அறிமுகப்படுத்தின நபர்கள் தான், வேறு ஒன்றுமே இல்லை. தென் சூர்தாஸுக்கு நமக்கு தெரியும், சூர் சராவளி, தென் சாகித்ய லகௌரி அப்படிங்கிறது சூ சா அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வியாசராயர் அப்படிங்கிறது தசருதா இயக்கம், வியாசராயர் அப்படிங்கிறது என்ன இயக்கம் உருவாக்கியிருக்காரு, தசருதா இயக்கம். எதுக்காக உருவாக்கியிருக்காரு அப்படின்னா, ஒடுக்கப்பட்டோர் மக்கள் என கர்நாடகாவில் உருவாக்கியிருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து வியா அப்படிங்கிறத நமக்கு விசான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒடுக்கப்பட்டோர் நலனுக்காக விசா வாங்கி இங்கே இருக்காதிங்க, நல்லா போயிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வியா அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்டோர் நலனுக்கான இயக்கம் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் லைட்டாக சிங்க் ஆகும். தெளிவாக ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்ல வரல, ஒரு கார்னரில் ஏதாவது ஒரு இடத்துல சிங்க் ஆகும், உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், சரியா. தென் அது போக கபீர், நமக்கு ஒரு கடவுள் கோட்பாடு. கபீர் அப்படின்னா எப்படி, கபீர் இப்போ வந்து பீர் சாப்பிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீர் சாப்பிட்டான் அப்படின்னா அவனுக்கு, பீர் சாப்பிட்றான் அப்படின்னு வச்சுப்போம், அவனுக்கு எது அதுதான் ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கபீர் ஒரு கடவுள், கபீர் அவனுக்கு அதுதான் ஒரே கடவுள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது அது எவன் வாங்கி கொடுத்தானோ அவன் தான் அவனுக்கு கடவுள் அப்படின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து ரவிதாஸும் நமக்கு வந்து பக்தி இயக்கத்தில் முக்கியமான நபர் தான். சைன் வந்து சிகை அலங்கார கலைஞர், இவ்வளோ தான் நமக்கு இம்பார்ட்டன் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்குது, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான ஷார்ட்கட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், சரியா. சரி, நெக்ஸ்ட்டு சீக்கிய மதம். நமக்கு தெரிஞ்சதான் குருநானக் ஒரு கடவுள் கோட்பாடை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லி வச்சுருக்காங்க, சீக்கிய மதங்கள் அப்படிங்கிறது. தென் புனித நூல், சீக்கியர்களுடைய புனித நூல் இது வந்து கேட்பாங்க. கிரந்த சாஹிப் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட், சீக்கியர்களினுடைய புனித நூல் என்ன, கிரந்த சாஹிப். தென் சூஃபீசம் அப்படிங்கிறதும் பரவி இருந்தது, அதனுடைய முதல் தோற்றம் எங்கன்னா ஈரானில் தோன்றியிருந்துச்சு. சூஃபீசம் எங்கே தோன்றியிருக்கு, ஈரானில் தோன்றியிருக்குன்னு சொல்கிறாங்க. தென் அது போக கிறிஸ்துவ மதம், ஃப்ரான்சிஸ் சேவியர், ராபர்ட் நொபிலி இவங்க எல்லாமே உள்ள வெளியிலேருந்து உள்ள வந்து மதங்களை பரப்புறதுக்காக உள்ள சில முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர்களாக இருந்த ஒரு நபர்கள் தான் ஃப்ரான்சிஸ் சேவியர், ராபர்ட் நொபிலி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டேனிஸ் லூத்தரன் மிஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, டேனிஸ் லூத்தரன் மிஷன் அப்படிங்கிறது மதம் மாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் சொல்லுவாங்க. சீகன்பாலு 1706 தரங்கம்பாடி. ஸோ இந்த மிக இந்த நமக்கு இந்த சீகன்பாலுக்கு இந்த டேனிஸ் லூத்ரன் மிஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் யூனிட் 8 and 9 கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டில் ரொம்ப தெளிவாக இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த டேனியர்கள் உள்ளே வந்தது, டச்சுக்காரர்கள் உள்ளே வந்தது, அதில் இந்த சீகன்பாலுக்கு பற்றி இவங்களை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். அதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரியும். தென் அது போக 1714 விபிலியம் அப்படின்னு பைபிளை வந்து தமிழில் மொழிமாற்றம் பண்ணாங்க, பைபிளில் தமிழில் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது பண்ணாங்க. அப்படி பண்ணதுனால தான் இந்த பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்களை இங்கே தமிழில் இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் கொண்டுட்டு போய் சேர்க்க முடிஞ்சிச்சு. அப்படி சேர்க்க முடிஞ்சால் மட்டும்தான் ஒரு மதத்தை பற்றி இன்னொரு நபர்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. சரி, அது போக வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில நபர்களுக்கு உண்டான சில பட்டப்பெயர்கள் கொடுக்குறாங்க, அது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்று நமக்கு நூர் ஜஹான் அப்படின்னா உலகின் ஒளின்னு சொல்கிறாங்க, நூர் மஹால் அப்படின்னா அரண்மனையின் ஒளின்னு சொல்கிறாங்க. மஹால் அப்படின்னா ஒரு பெரிய நமக்கு வந்து பார்த்தனா ஒரு கட்டிடம் அப்படின்னு ஆபோச்சுக்கோங்க, அல்லது மஹால் சைஸில் அரண்மனை இருந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மஹால் அப்படின்னா அரண்மனையின் ஒளின்னு வரணும். இங்கே நூறு அப்படிங்கிறது ரெண்டுமே நூறு தான், ஆனால் இந்த மஹாலை வச்சு நம்ம பிரிச்சுக்கிறோம். மஹால்னா அரண்மனைன்னு பிரிக்கிறோம், நார்மலாக 100 பேர் இருந்தால் அந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஷாஜகான் நமக்கு தெரியும், ஷாஜகான் நமக்கு வந்து பார்த்தோன்னா கட்டிட கடை வல்லுனர் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அது போக அவங்க கெட்டினதை இந்த உலகத்துக்கே அதிசயமாக நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் அரசன், ஓகேவா, உலகத்துக்கே இதை வெளிக்கொணர்ந்த அரசன் அப்படின்னு
ஞாபகம் வச்சுக்கோ, ஷாஜகான். தென் ஹிமாயூன் அதிர்ஷ்டசாலின்னு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டமே இல்லாமல் கடந்தவன் தான் இந்த ஹிமாயூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதிர்ஷ்டசாலி ஏன்னா அங்கே ஓடிக்கிட்டு தம்பி பிரச்சனை பண்ணி அவன் எல்லாரும் பிரச்சனை பண்ணி சுற்றி வளைச்சு அடித்து விரட்டி இத்தனை விஷயங்கள் பண்ணுவாங்கள்ல, ரொம்ப அடிபட்டவன் அப்படின்னா இவன் தான். ஓகே தானே? அப்படின்றதுனால நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்க முடியும். தென் அக்பருடைய கல்லறை எங்கே இருந்துச்சு? ஆக்ரா சிகந்தரில். பாபருடைய கல்லறை எங்கே இருந்துச்சு? காபூலில். ஹிமாயினுடைய கல்லறை எங்கே இருந்துச்சு? புராண கிளால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்பர் அப்படிங்கிறது எங்கே? ஆக்ராவில். சிக்கந்தரா, அக்பர் சிக்கு அப்படின் அக்கு சிக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கிறவுடைய அக்பரோடது சிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அவருக்கு பிடிச்ச ஒரு பகுதி அப்படிங்கிறது இயற்கை விரும்பி அப்படின்னு தெரியும். இயற்கை விரும்பிங்கிறதுனால அந்த சரௌண்டிங்கில் கூடிய காபூல், நம்ம அவரை பற்றி வரலாறு பார்க்குறப்ப நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம் இயற்கை விரும்பின்னு சொல்லிட்டு. தென் ஹிமாயூன் அப்படிங்கிறது எந்த கோட்டையிலனா அவ இருந்த கோட்டையிலேயே தான் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புராண கிளா ஹிமாயினுடைய அந்த அங்கிட்டு ஓடிட்டு தெரிஞ்சதை பற்றி ஒரு வரலாறே எழுதலாம், ஒரு புராணமே எழுதலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது கீழே விழுந்தான் செத்தான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கீழே இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இவங்களுடைய நிர்வாகத்தில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை. ஸோ இது போக இன்னும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்புகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வந்து தேர்வு டெஸ்ட் நடக்கிறப்போ உங்களுக்கு நான் வந்து கேள்விகளை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அந்த கேள்விகளிலிருந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும், சரிங்களா? ஸோ இதோட இந்த முகலாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய டாபிக் ஓவர். இதோட கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் மராத்தியர். மராத்தியருக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மராத்தியரினுடைய பரம்பரை, தென் பேஷ்வாக்கள், தென் அதுக்கடுத்து தமிழகத்தில் மராத்தியர்கள் என்ன பண்ணாங்க, தென் மராத்தியருக்கு உண்டான ஆங்கிலேயருக்கும் மராத்தியருக்கு உண்டான போர் என்ன அப்படிங்கிறத பார்த்து மராத்தியருடைய நிர்வாகத்தோடு முடிச்சிருவோம். தென் அதுக்கடுத்து விஜயநகர பேரரசும் பாமணி பேரரசும் பார்க்க போகிறோம். அது ரெண்டும் பார்க்குற காலகட்டத்திலேயே நமக்கு சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், ஸோ கிட்டத்தட்ட 2000 வருடம் கண்டினியூஸாக ஆட்சி செஞ்ச நம்மளுடைய பாண்டியர்களுடைய சிறப்புகள் பற்றியும், அவங்களுக்கு அடுத்து வந்த சோழர்கள், சேரர்கள், அதன் இடையில வந்த களப்பிரர்கள், அதுக்கடுத்து மறுபடியும் பிடிச்ச நம்மளுடைய பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள், இவங்க எல்லாத்தையும் பற்றின வரலாறை நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதோட இடைக்கால வரலாறு அப்படிங்கிறது ஓவர். அதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பியன்ஸோட என்ட்ரியில் ஆரம்பித்து அது வந்து நமக்கு மாடர்னில் சேர்த்து கொடுத்து, சரிங்களா? யூரோப்பியன்ஸோட என்ட்ரியில் ஆரம்பித்து ஒவ்வொரு நபர்களும் என்னென்ன மாற்றங்கள் பண்ணாங்க, அதில் வந்து தேசிய இயக்கம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் நம்ம பார்ப்போம்ல. யூரோப்பியன்ஸோட என்ட்ரியோட வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம வெளியில் போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம், அதாவது அவங்களுடைய ஆதிக்கத்திலேருந்து என்னென்ன பண்ணோம், ஆதிக்கத்தில் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்கள எப்படி எதிர்த்தோம் அப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கண்டென்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைக் அந்த பாலிட்டியோட கண்டென்ட்டு, எக்கனாமிக்ஸோட கண்டென்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு ஈவன் அதோடய சேர்ந்து வரும். நேஷ்னல் மூமெண்ட்டோட கண்டென்ட், நேஷ்னல் காங்கிரஸோட கண்டென்ட்டு, இது எல்லாமே நமக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த லைக் சேர சோழ பாண்டியர்களாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே கரெக்டாக எடுத்து தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? ஸோ அது போக நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனை பற்றின உங்களுக்கு டீட்டெயில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மொபைல் அப்ளிகேஷனை உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து எல்லோரும் பாருங்கள், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனுக்கான ஓவர் வியூ. இதில் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்மளுடைய தமிழன் ராஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது, சரிங்களா? ஸோ TNPSC ஸ்பேஸ் RAJ அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வரும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டாபிக் வைஸ் உங்களுக்கு நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம், சரிங்களா? டாபிக் வைஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஓல்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து தனித்தனி டாபிக் வைஸாக உங்களுக்கு நான் பிரித்து வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஸ்கூல் புக் வைஸு தனித்தனியாக லெசன் வைஸ்ன்னு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அதுவும் நீங்கள் தாராளமாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மாடல் டெஸ்ட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், மாடல் டெஸ்ட் இருக்குது. தென் SSCக்கு உண்டான டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். தென் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உண்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே டெஸ்ட்டுக்கான கண்டென்ட், தனித்தனியாக நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இது போக வேறு என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட்டான வீடியோஸ் இருக்குது, சரிங்களா? நம்மளுடைய அப்ளிகேஷனில் கம்ப்ளீட்டான வீடியோஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்கூல் புக் வைஸும் சரி, அதே மாதிரி டாபிக் வைஸும் சரி, அதே மாதிரி நமக்கு ஓல்டு கொஸ்டினோட டாபிக் வைஸும் சரி, தென் நெக்ஸ்ட்டு தனித்தனியாக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் டெஸ்ட்டும் சரி, இது எல்லாமே நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனில் அவைலபிள் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தமிழன் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் அப்ளிகேஷனில் பண்ணி அன்லாக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அப்ளிகேஷனை யூஸ் பண்ண நபர்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க,
ஏன்னா முன்னாடி அந்த லாகின் லாக் அவுட் செஷன் அப்படின்றது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிட்டு இருந்ததில்ல. ஸோ உங்களுக்கு இனி அந்த லாக் அவுட் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நீங்களாம் மேனுவலாக லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் அது வந்து லாக் அவுட் ஆகாது, ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? ஸோ அன்லாக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் அவைலபிள் இருக்குது, ஓகேவா? அது போக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கேட்கலாம். ஸோ அன்லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பேமெண்ட் இஷ்யூ இருக்குது அப்படின்னாலுமே எனக்கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? ஸோ டெலிகிராம் நம்பரை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் நம்பரை நான் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனில் அபவுட்டில் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத பண்ணுவோம், சரிங்களா? இந்த நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனை அன்லாக் பண்ணக்கூடியவங்களுக்கு வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த லைவ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம்ல, இந்த லைவ் டெஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு பேட்ச் தான், ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய கேள்விகளை உங்களுக்கு இந்த லைவ் டெஸ்ட்டில் கொடுப்பேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் வந்து ஆட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷனை அன்லாக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களை அந்த டெஸ்ட் பேட்சில் உங்களை நாங்களே ஆட் பண்ணிவிடுவோம், சரிங்களா? ஸோ அப்ளிகேஷனை அன்லாக் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்சில் ஆட் ஆகிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் டெஸ்ட் பேட்சுக்கு தனி எந்த பேமெண்ட் அப்படிங்கிறதும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, ஓகேவா? ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கு உண்டான ஷெட்யூல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அந்த ஷெட்யூல் மூலமாக நீங்கள் வந்து டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கான கேள்விகள் எல்லாமே நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதில் டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும், சரிங்களா? சரி, ஓகே. இது எல்லாமே யூனிட் 8 and 9 உண்டான டாபிக்ஸ் தான். தனித்தனியாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷனில், ஓகேவா? எடுத்து எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.